hello everyone இந்த வீடியோவில் நம்ம ஒரு வீடியோவை எப்படி ட்ரிம் பண்ணுறது எப்படி ஸ்பிளிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ நம்மளோட வீடியோ நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இம்போர்ட் இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தா தான் இப்போ உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட மவுஸில் வந்து ஸ்க்ரால் அப் இருக்குது பார்த்தீங்களா அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா நல்லாவே ஜூம் ஆகும் ஸோ ஒரு ஒரு ஃப்ரேமும் தனித்தனியாக ஜூம் ஆகி ஜூம் ஆகி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுற டிஸ்ப்ளே பண்ணும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ நம்மளால் எந்த ஃப்ரேம்ல வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் எந்த ஃப்ரேம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணணுன்றது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இப்போ நான் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நான் இந்த இடத்துல இருந்து என்னோட இது வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணுன்ற மாதிரி நம்ம எதாவது செட் பண்ணலாம் இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இங்க வச்சுட்டு ஒன்னு இதை பிரெஸ் பண்ணிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா ஸ்ப்ளிட் இதை கிளிக் பண்ணிட்டு இங்க எக்ஸாக்டா அந்த எல்லோ கலர் பாயிண்ட் தெரியுது பாத்தீங்களா எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் கேட்டீங்கன்னா இந்த வீடியோ தனியாகவும் இந்த வீடியோ தனியாகவும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆயிடும் சோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த பர்டிகுலர் வீடியோ தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அந்த பர்டிகுலர் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கு பாத்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் ஒன்னு இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணலாம் இல்லனா பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலிட் பண்ணலாம் இல்லனா டெலிட் பட்டன் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணலாம் சோ இப்போ நான் டெலிட் பட்டன் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுவேன் சோ இது டெலிட் ஆயிருச்சு இப்போ எனக்கு வீடியோ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் கேட்டீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா அன்வான்ட் ஏரியாவை பர்டிகுலரா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி ஃபைல டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு பி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பி ப்ளஸ் பண்ணிங்கன்னா டேரெக்ட்டாக உங்களுக்கு வந்து ஷார்ட் கட் இது ஓப்பன் ஆயிடும் ஸோ டெரெக்டாக நீங்கள் என்ன பிளான் கேட்டீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து மறுபடியும் இந்த இதில் வந்துடுறேன் இப்போ நம்ம மோஸ்ட்லியே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் கட் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஸோ இதை நம்ம பிஏக்கு கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே போகணும் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பி கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன் நீங்கள் டேரக்டாக இங்கே போகணும்னு கூட அவசியம் கிடையாது இங்கே பாருங்கள் இது வீடியோ தனியாக ஸ்பிடிட் ஆகிடுச்சி இது தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ப்ளிட் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஜஸ்ட் கண்ட்ரோல் டி அதை மட்டும் பிரஸ் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவை ஸ்பிளிட் பண்ணிடும் ஸோ இதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஆடியோவையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் வந்துடுறேன் இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ இந்த ஆடியோவை நான் கட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன கேட்டிங்கன்னா ஆடியோ செலக்ட் பண்ணணும் உங்க வீடியோ நீங்க ஸ்ப்ளிட் பண்ணா நீங்க வீடியோ செலக்ட் பண்ணணும் ஆடியோ ஸ்பிளிட் பண்ணா நம்ம ஆடியோ செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு தனி ஆடியோவும் இது ஒரு தனி ஆடியோ மாறிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களோட பர்டிகுலர் வீடியோவோ இல்லை ஆடியோவோ நம்மளால் ஸ்பிளிட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் இத்த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் லைக் பட்டன்